ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபன் டேக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம், என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நமக்கு ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டிருந்தாங்க. என்ன காரணம் சொல்லி கேட்டிங்கன்னா, கொரோனா வந்து ரெண்டு வருஷம் வந்து ரொம்பவே பாடப்படுத்தி போயிடுச்சு. இப்போ மூணாவது வருஷம் வந்து மூன்றாவது அலை வரும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், மூன்றாம் அலையும் வந்தாச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கொரோனாங்கிறதா வந்து இப்போ ஒமேக்ரா வைரஸ் வந்து மாறி வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல் உங்களுக்கு லைட்டாக ஒன்று ஷேர் பண்ணு சொல்லி தான் ஷேர் பண்ண வந்தேன். ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு சொல்லி தான். இந்த ஒமேக்ரா வைரஸ் வந்து எதனால் வந்து கண்டு கழிக்கிறாங்க, எப்படி வந்து அந்த இது தொற்று கண்டு கழிக்கிறாங்க சொல்லி கேட்டிங்கன்னா, இருமல் சளி அதில் தான் கண்டு கழிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கொரோனா வந்து ஒரு மாதிரி அப்படி மாதிரின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுதான் ஒமேக்ரான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சளி இருமல் வந்தாலே கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களே தனிமைப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் இதில் எதில் படித்தேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், இதனால் என்ன எதனால் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி போய் படித்து பார்த்தேன். அது இதுதான் ரீசன்ட் போட்டிருந்துச்சு. உங்களுக்கு ஏதோ அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு மாஸ்க்கு சானிடைசர்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மீண்டும் வந்து கொரோனாங்கிறத இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி ஒமேக்ரா தான் ஒரு மாதிரி வைரஸ் தான், சொல்லப்போனால் கொரோனா தான் சொல்லணும். கொரோனாவோட மூன்றாம் மலை வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட நாலாம் மலையே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இது ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். எது என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது சமூக இடைவெளி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக அதுலேருந்து தப்பிச்சு போக முடியும். யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா சமூக பரவலாக மாறிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியும். ஹெல்மெட் போட்டுக்கோங்க தயவு செஞ்சு வண்டி ஓட்டும் போது. ஏன்னா மழை காலத்தில் வந்து எங்கே வந்து சறுக்கி விடுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு விழிப்புணர்வு தான் சொல்கிறேன். ஏன்னா தயவு செஞ்சு ஹெல்மெட்டு அந்த ரெயின் கோட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மழை வந்து மழை காலம் தான் ஃபுல்லாக எல்லா பக்கம் மழை ரொம்பவே பேஞ்சிட்ருக்கு. அதுங்காட்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. கொரோனாவோட விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வீவர்ஸ்.